வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ரி எக்ஸிட்டை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, அதில் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு எக்ஸிட் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து நான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல, நான் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் நல்லா ஏறுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அதுக்கு ஒரு ஈஸியான வழிமுறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கணும். ஒரு நோட் பேடில் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் அது, எக்ஸிட் பாயிண்ட் அது. என்ட்ரி ஒரு பாயிண்ட் தான், ஆனால் எக்ஸிட் வந்து நீங்கள் ரெண்டு எழுதி வைக்கணும். ஒன்று, நெகட்டிவாக போனால் எங்கே நீங்கள் லாஸை கட் பண்ணணும். ரெண்டாவது, பாசிட்டிவாக போனால் எங்கே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். என்ட்ரி பாயிண்ட் ஒன்று, எக்ஸிட் பாயிண்ட்டு நீங்கள் ரெண்டை முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பக்கம் வேணால் எப்படி வேணாலும் நீங்கள் புக் பண்ணிங்க, ஆனால் லாஸ் பக்கம் போகும்போது முன்னாடியே அந்த எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்தால் நான் எக்ஸிட் ஆயிடுவேன், லாஸில் லாஸ் பக்கம் போகும்போது எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக எக்ஸிட் கொடுங்க. நீங்கள் ப்ராஃபிட் பக்கம் நீங்கள் எழுதி வச்சதை தாண்டி கூட போட்டுக்குங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. இல்லை நீங்கள் எழுதி வச்சதுக்கு முன்னாடியே கூட புக் பண்ணிட்டு வரலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் லாஸ் பக்கம் போகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிறத, நீங்கள் என்ன எழுதி வச்சிங்களோ அதுபடி நீங்கள் எக்ஸிட் ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஒரு ஊருக்கு புதுசாக போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அங்கே எந்த இடம் எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினப்போம், ஆனால் நம்ம பஸ்ஸு மாறி ஏறியிருப்போம் ஏதோ ஒரு குழப்பத்தில், இல்லை நமக்கு சொல்கிறவங்க கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க, அதனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பதிலாக வேறு பக்கம் போகிற பஸ்ஸில் நம்ம ஏறியிருப்போம் அப்படின்னு நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் கேட்குறீங்க, இந்த பஸ்ஸு வந்து இந்த இடத்துக்கு போகுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த பஸ்ஸு இந்த பக்கம் போகாது, வேறு பக்கம் தான் போகும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப்பிங்கே இல்லைனாலும் அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பே இருக்காது. ஆனால் கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட கத்தி பிடிச்சி ஊரை கூட்டி வண்டியை விட்டு இறங்கிரும். அதே தாங்க நீங்கள் பண்ணணும். நீங்கள் எதுக்கு ட்ரேட் பண்ணீங்க? ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு ட்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் லாஸ் பக்கம் போகுது. அப்போ என்ன பண்ணும்? இம்மிடியேட்டாக எக்ஸிட் ஆகணும், எந்த இடம்லாம் பார்க்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லாஸில் போச்சுன்னா இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆவேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் எக்ஸிட் ஆனால் சூப்பருங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரப்போகிறீங்கிற அறிகுறி. இதெல்லாம் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரப்போகிறீங்க, அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாத்தி ட்ரேடிங்